ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்காக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை ஸோ பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி நம்மளே வீட்டில் ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ இதிலேருந்து ஒரு கப் அளவு நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே கால் கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் கப் அளவு அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அளவு ப்ரெட் க்ரம்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்து ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணுங்க இல்லைனா காரம் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டேன் ரெண்டு கேரட்டை துருவி எடுத்தாச்சு கேப்சிக்கம் ஒரு அரை கேப்சிக்கமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை கப் அளவு கேபேஜ் சேர்த்துக்கோங்க மல்லித்தலையும் கூட சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதை வந்து நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க தண்ணியை ஊற்றிட வேண்டாம் தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதத்துக்கு வந்ததையும் மேலே லேஸாக ஆயில் சும்மா ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ உருண்டைகளாக பிடிச்சி கட்லட் ஷேப்லேயோ இல்லை வடை ஷேப்லையோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பெருசாக போட்டு ரொட்டி மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம் நல்ல ஹெல்தியான ரெசிபி ஸ்நாக்ஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நான் இப்போது கட்லெட் மாதிரி இந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்க போகிறேன் கேபேஜு கேரட்டு கேப்சிக்கம் நிறைய காய்கறிகா சேர்ந்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போது இதை உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஷேப்பில் போட்டாச்சா இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டவாவில் தோசை டவாவில் போட்டு எடுக்க போகிறேங்க இதுவுமே நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சு திருப்பி திருப்பி போடுறப்போ நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் ஸோ நீங்கள் தேவையாக இருந்துச்சுன்னா ஆயிலில் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் நான் இப்போது இது கூட மல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க கொத்தமல்லி சட்னி ஸோ அது கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஹெல்தியான ரெசிபிஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து செய்கிறதுனால வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இல்லையா ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்